விண்டிஸ் வணக்கம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு வந்து விரைவில் எங்களுக்கு பணி நியமனம் வந்து கொடுக்க வேண்டும், டெம்பரரி ஆசிரியர்களை வந்து செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து இந்த கேஸை வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான வாயிலை வந்து 20/9/2023 வந்து இன்றைக்கி வந்து கோர்ட்டில் வந்தது. ஸோ இன்றைக்கி நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வீடியோட ஸ்டார்டிங்லாம் சொல்ல வருது என்ன, இன்றைக்கி ஒன்றுமே நடக்கலாம் அப்படின்றதான் உண்மை. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கேஸ் நம்பர் வந்து இன்றைக்கி வழக்கு அந்த நம்பர் வந்து 43வது கேஸாக வந்து இன்றைக்கி வந்ததாக சொல்கிறாங்க. அந்த 43வது கேஸ் வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை அப்படின்றத வந்து குறிப்பிட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 41, 42, 43 ஒரு 2-3 கேஸ் நினைக்கிறேன், சரியாக நம்பர் தெரில, ஒரு 3 கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்கு விசாரணைக்கே வந்து எடுத்துக்கொள்ளலை. அது குறிப்பாக வந்து இந்த 43வது கேஸ் இருந்த டெட்டு தேர்ச்சி பெற்ற போட்ட ஆசிரியர்கள் போட்ட கேஸ் வந்து அரசு தரப்புலேருந்து அதிகாரிகள் வந்து யாரும் ஆஜராகாதனால இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நம்பரில் இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் முடிச்சுட்டாங்க. ஏன்னா அது வந்து லஞ்ச் பிரேக் அப்புறம் தான் கேஸே வந்திருக்கு. மற்ற கேஸை வந்து விசாரணை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே வந்து டைம் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வழக்கு இன்றைக்கி வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அடுத்த வாய்தா டேட்டும் வந்து மென்ஷன் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அடுத்த வாய்தா எப்பொழுது வருன்றது நம்ம இன்றைக்கி சொல்ல முடியாது. ஒரு 6 மணிக்கு மேலே வெப்சைட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தா எதுவும் அப்டேட் வரல. மேபி நாளைக்கு நாளைக்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வாய்தா எப்பொழுது அப்படின்றத வந்து அப்டேட் வரலாம், ரைட்டா. ஸோ இந்த வழக்கு என்பது விரைவில் வந்து முடிவுக்கு வரும். ஏதாவது வந்து முடிவுக்கு வரும் பட்சத்தில் நமக்கு வந்து இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான அறிவிப்பு வரும், நியமனம் வந்து பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆனால் வந்து கேஸ் வந்து முடிஞ்சு படம் இல்லாமல் அடுத்தடுத்து வாய்தா வாய்தா வாய்தான்னு போயிட்டே இருக்குது. நிறைய ஆசிரியர் கமெண்ட்ஸ் கூட சார், நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அந்த கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட கமெண்டில் சார் வழக்கம் போல் வாய்தா தான் சார் வேறு என்ன சார் வரும் அப்படின்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே வழக்கம் போல் அடுத்த வாய்தா தான் வரும் போல், ரைட்டா. சரி ஓகே. நிறைய ஆசிரியர்கள் வந்து சார் அந்த கேஸோட நம்பர் சொல்லுங்கள் சார், நாங்களே வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அந்த தமிழில் அதுக்கு தான் நான் வச்சிருக்கேன். ஆக்சுவலாக பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கேஸ் நம்பர் வந்து 1398/2023 என்பது கேஸ் நம்பர், ரைட்டா. ஸோ நீங்கள் போட்டால் அந்த 2023 அப்படின்றத இயர் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கேஸ் ஸ்டேட்டஸ் இருக்கும் இல்லையா, அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வாய்தா வரும்பொழுதும் அது என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம், ரைட்டா. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இயரிங் டேட் வந்து இதில் மென்ஷன் பண்ணல, மேபி நாளைக்கு ஏதாவது மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா நீங்களும் கூட அந்த வெப்சைட்டில் வந்து இந்த கேஸ் நம்பரை கொடுத்து வந்து செக் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் சிஎன்என் நம்பர் கூட இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். HCMA01105794-2023 இதான் வந்து நம்பர். ஸோ இந்த நம்பரை கொடுத்து கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும், ரைட்டா. ஸோ ஒருவேளை அடுத்த வாய்தா எப்பொழுது வருது அப்படின்றத சொல்லி வெப்சைட் அப்டேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இன்றைக்கி கோர்ட்டில் வந்து இதுதான் நடந்தது. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.